வணக்கம் வணக்கம். காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். கடந்த 24 மணி நேரத்தில் காசாவில் நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் பலி. கடந்த 24 மணி நேரத்தில் காசாவில் ஸ்டேலால் 187 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். ஏறக்குறைய 12 வாரங்களுக்கு முன்போ ஸ்டேலுடனான போர் வெடித்ததிலிருந்து பாலஸ்தீன பிரதேசத்தில் குறைந்தது 21,507 பேர் கொல்லப்பட்டதாக காசாவில் உள்ள சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தெற்கு ஸ்டேலுக்குள் ஹமாஸ் நடத்திய திடீர் தாக்குதலுக்கு பிறகு அக்டோபர் 7 அன்று தொடங்கிய சண்டையின் போது காசாவில் 55,915 பேர் காயமடைந்துள்ளார்கள் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் மீது சரமாரிய ஏவுகணை தாக்குதல், 30 பொதுமக்கள் பலி. ரஷ்ய ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து 30 உக்ரைனிய பொதுமக்கள் இறந்ததாகவும் மேலும் 160 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரங்களில் மீட்பு பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன. மொத்தத்தில் ரஷ்ய கூட்டமைப்பு உக்ரைன் மீது 158 வான்வழி இலக்குகளை ஏவியது. வான் பாதுகாப்பு படைகள் 27 ட்ரோன்கள் மற்றும் 87 கப்பல் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியது என்றும் உக்ரைன் தெரிவித்துள்ளது. தீவிரமடையும் போரில் போலந்துக்குள் நுழைந்த ரஷ்ய ஏவுகணைகள், அதிர்ச்சியில் நேட்டோ நாடுகள். போலந்தின் வான்பரப்புக்குள் ரஷ்ய ஏவுகணைகள் ஊடுருவியதால் பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளது. போலந்து மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தலாம் என்று ஊகங்கள் எழுந்த நிலையில் ஏவுகணைகள் பயணித்துள்ளமை நேட்டோ நாடுகள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைனின் திசையிலிருந்து நாட்டின் வான்வழியில் ஒரு அறியப்படாத பொருள் நுழைந்ததாகவும் பின்னர் ரேடார்களில் இருந்து மறைந்துவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது ரஷ்ய ஏவுகணை என்பதை அனைத்து அறிகுறிகளும் சுட்டிக்காட்டுவதாகவும் போலந்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உக்ரைனுடனான போலந்தின் எல்லையானது ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் உக்ரைனுடனான நேட்டோ எல்லையாகும். நேற்று முன்தினம் உக்ரைன் மீது ரஷ்யா 100 மேற்பட்ட ஏவுகணைகளை ஒரே இரவில் ஏவியது. அதனுடன் இது தொடர்புபட்டதா அல்லது போலந்தை தாக்கும் முயற்சியா என்றும் ஆராயப்பட்டு வருகிறது. மீண்டும் உடனடி போர் நிறுத்தத்துக்கு ரஷ்யாவுக்கு அழைப்பு. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் தலைவர் உக்ரைன் முழுவதும் ரஷ்யாவின் கொடிய தாக்குதல்களினை கண்டனம் செய்துள்ளார் மற்றும் தாக்குதல்களை உடனடியாக நிறுத்துமாறு மாஸ்கோவை வலியுறுத்தியுள்ளார். இரவில் உக்ரைன் முழுவதும் ரஷ்ய கூட்டமைப்பு நடத்திய ஒருங்கிணைந்த ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களால் நான் அதிர்ச்சி அடைந்தேன் என்று ட்ரக் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஸ்காட்லாந்தில் ஈகோலியால் ஒருவர் உயிரிழப்பு. ஸ்காட்லாந்தில் ஈகோலியால் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இங்கிலாந்தில் சீசுடன் தொடர்புடைய பாக்டீரியா தொற்று ஏற்பட்டதை அடுத்து இவ்வுயிரிழப்பு பதிவாகியுள்ளது. உணவினால் மரணம் ஏற்பட்டதா என்பது தொடர்பில் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஜூலை பிற்பகுதியிலிருந்து இங்கிலாந்து ஸ்காட்லாந்து முழுவதும் ஷிகா நச்சு உற்பத்தி செய்யும் ஈகோலி 30 உறுதிப்படுத்தப்பட்ட வழக்குகள் இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. லண்டன் ஒரேட்ரி பாடசாலையில் தீ விபத்து, 16 வயது சிறுவன் வழங்கிய வாக்குமூலம். லண்டன் ஒரேட்ரி பள்ளியில் தீ வைத்ததாக குற்றம் சாட்டப்பட்ட 16 வயது சிறுவன் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் தீ வைத்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளார். மேற்கு லண்டனில் உள்ள ஃபுல்ஹாமில் உள்ள கத்தோலிக்க பள்ளியில் புதன்கிழமை காலை பள்ளியில் உள்ள 4 மாடி கட்டடத்தில் உள்ள ஏட்ரியம் ஒன்று தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்தது. சம்பவத்துடன் தொடர்புடைய சிறுவன் போலீஸ் அதிகாரி மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. விசாரணையில் அவர் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் தீ வைத்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளார். ஸ்பெயினில் தேடப்படும் நபர் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது. ஸ்பெயினில் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த 39 வயது நபர் ஒருவர் பெல்பாஸ்ட் துறைமுகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். 2013 ஐரோப்பாவுக்கு 20 மில்லியன் மதிப்புள்ள கஞ்சாவை இறக்குமதி செய்ததாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வியாழக்கிழமை மாலை கைது செய்யப்பட்ட அவர் நேற்று நாடுகடத்தல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். புதுவருட நிகழ்வுகள் பலத்த பாதுகாப்பில் பாரிஸ். புதுவருட நிகழ்வுகளை முன்னிட்டு தலைநகர் பாரிஸில் காவல்துறையினர் மற்றும் ஜொந்தாமினர் என மொத்தம் 6,000 வீரர்கள் பாதுகாப்பில் ஈடுபட உள்ளனர். 44 படைப்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பாரிஸ் முழுவதும் அவர்கள் கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள் என்றும் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத அச்சுறுத்தல் தீவிரமாக உள்ள நிலையில் மத வழிபாட்டு தலங்கள் சிறப்பு கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் காலை நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மதிய நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.
Thank you.